கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய மா மனிதராக விளங்கிய சிங்காரவேலர் அவர்களுடைய நினைவு தினம் என்று அவருடைய திருவுருவச் சிலைக்கு மரியாதை செலுத்துகிற போது மாலை அணிவிக்கிற போது சம்பிரதாயமாக அல்ல மா மனிதர் சிங்காரவேலர் அவர்கள் எந்த லட்சியத்திற்காக தன்னுடைய வாழ்நாளையே அர்ப்பணித்தாரோ எந்த நோக்கத்திற்காக அவர் வாழ்ந்தாரோ அந்த நோக்கத்தை லட்சியத்தை நிறைவேற்றுவதற்கு சபதம் ஏற்கக்கூடிய நாள் இது. சிங்காரவேலர் அவர்கள் தனியாக சுயேட்சையாகவும் தந்தை பெரியாரோடு இணைந்தும் தமிழகத்திலே அறிவியல் பூர்வமாக சமூக சீர்திருத்த இயக்கத்தை முன்னெடுத்து சென்றவர். கல்வி, சுகாதாரம், சமத்துவம், தீண்டாமை ஒழிப்பு பல்வேறு அம்சங்களில் அவருடைய படைப்புகள் இன்றும் போற்றப்படக்கூடிய படைப்புகள். சோசலிசத்திற்காக, அந்நியர் ஆட்சிக்கு எதிராக, சமூக விடுதலைக்காக, சமத்துவத்திற்காக அவருடைய படைப்புகளும் அவருடைய சொற்பொழிகளும் இன்றும் நிலைத்து நிற்கக்கூடிய மகா ஆவணங்களாக திகழ்கிறது. தமிழகத்தில் இந்தியாவில் முதன் முதலாக இந்த சென்னை மாநகரத்தில் மேதின கொடியை ஏற்றி செங்கொடி ஏற்றி மேதின விழாவை கொண்டாடிய ஒரு மகத்தான மனிதர் சிங்காரவேலர்கள். இத்தகைய அவருடைய பங்களிப்புக்காகத்தான் அவரை சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் என்று அழைக்கிறோம். அத்தகைய மாமனிதர் எதற்காக வாழ்ந்தாரோ, இந்த லட்சியத்தை உயர்த்தி பிடித்தாரோ, அந்த லட்சியத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இப்போது முன்னெடுக்கும் என்று இன்று அவருடைய நினைவு தினத்தன்று நாங்களெல்லாம் சபதம் ஏற்றுக்கொள்கிறோம். தேர்தலை மனதில் வைத்து மாநில அரசாங்கம் பல திட்டங்களை அறிவிச்சிட்டு இருக்கிறாங்க. விவசாயிகளுடைய கடன்களை ரத்து செஞ்சிருக்கிறாங்க. நான் அரசுக்கு தமிழ்நாடு அரசு கேட்கக்கூடிய கேள்வியெல்லாம் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மூன்று வேளாண் சட்டங்கள் ஒட்டுமொத்த இந்திய விவசாயிகளையும் விவசாயத்தையும் கார்பரேட் கம்பெனிகளுக்கு அடகு வைக்கக்கூடிய அவர்கள் கட்டுப்பாட்டுக்கு இட்டு செல்லக்கூடிய மோசமான சட்டங்களை இந்த அரசு அதிமுக அரசு ஆதரித்துவிட்டு வேறு எந்த நடவடிக்கை எடுத்தாலும் இந்த அரசால் தமிழ்நாட்டு விவசாயிகளை பாதுகாக்க முடியாது என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். சசிகலா அவர்கள் விடுதலையாகி சென்னைக்கு வந்தபோது நடந்த நிகழ்ச்சிகளெல்லாம் வேதனை அளிக்கக்கூடிய கவலை அளிக்கக்கூடிய நிகழ்ச்சிகள். ஊழல் செய்தார் என்று வழக்கு தொடுக்கப்பட்டு அவர் குற்றவாளி என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்து உச்சநீதிமன்றம் ஊர்ஜியம் செய்து 4 ஆண்டுகள் சிறை சென்றவர் திரும்புகிற போது அவருக்கு வரவேற்பு அளிப்பதே அவமானகரமானது, ஏற்றுக்கொள்ள முடியாதது. ஒருவர் மக்கள் நலனுக்காக போராடி சிறை சென்றால் அவர் விடுதலை ஆகிற போது வரவேற்கலாம். சுதந்திரத்துக்காக போராடி சிறை சென்றால் அவர்கள் வரவேற்றார்கள். இவர் எதுக்காக போராடினார், எதுக்காக ஜெயிலுக்கு போனார், எதுக்காக 4 வருஷம் இருந்தார், எதுக்காக அபராதம் கட்டினார், ஆகவே
தனைகுணி வேண்டிய ஒரு நிகழ்ச்சியாக தான் அவருக்கு அளித்த வரவேற்பை நான் பார்க்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள டோக்கியோ 24/7 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.